அமெரிக்காவில் கொள்ளை மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு இடமில்லை என்று அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார். அதிபர் மாளிகையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய மின்னசோட்டா மாகாணத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் ஆப்பிரிக்க அமெரிக்கரை சமீபத்தில் சுட்டுக் கொன்ற சம்பவத்தை குறிப்பிட்ட இந்த கருத்தை அதிபர் வெளியிட்டார். இத்தகைய சம்பவங்கள் கருப்பு இன மக்களிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அதிபர் கூறினார். இத்தகைய சூழலில் கருப்பின மக்களிடையே கோபம், வேதனை, அதிர்ச்சி ஏற்பட்டிருப்பது மிகவும் முக்கியமான விஷயம் என்று குறிப்பிட்ட அவர் மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்ற ஞாயிறன்று மினியாபோலிஸ் புரூக்ளின் மைய காவல்துறையினர் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அந்த வாகனத்தில் இருந்த டுவாண்டி ரைட் என்பவரை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் முயன்றபோது ஏற்பட்ட மோதலில் அந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனையடுத்து பல இடங்களில் போராட்டங்கள் வெடித்தன. போராட்டக்காரர்கள் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தேசிய பாதுகாப்பு படை பிரிவுகளை கொண்டு வந்து காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.